அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. அரசுமுறை பயணமாக அமெரிக்காவுக்கு புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஐநா தலைமையகத்தில் நாளையும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். சென்னையில் தங்கியிருந்து மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மூத்த அமைச்சர்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவு. அமைச்சர்கள் சட்ட உறுப்பினர்கள் திருவாரூரில் முகாமிட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை. தஞ்சை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உயர்மட்ட பாலத்தின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய வாகன ஓட்டிகள் பாலத்தை முறையாக பராமரிக்கவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நடவடிக்கை. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நாளை காலை இதய அறுவை சிகிச்சை. மருத்துவத்துறை அமைச்சர் மாசுமியன் பேட்டி. புதுச்சேரியில் பேருந்தும் ஆட்டோவும் மோதி விபத்து. பள்ளி மாணவர்கள் 7 பேர் பலி. திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை காரணமாக மாணவர்களின் நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை பூந்தமல்லியில் அரசு பள்ளி வளாகத்தை சூழ்ந்த மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ள நீரை அகற்ற பெற்றோர் கோரிக்கை. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து 1649 கனஅடியாக அதிகரிப்பு. மொத்தமுள்ள 24 அடியில் 20 அடியை நெருங்குகிறது நீர்மட்டம். சென்னை மாநகர பகுதிகளில் வாகனங்களை 40 கிலோமீட்டர் வேகத்திற்குள் இயக்க கட்டுப்பாடு. வேகமாக செல்லும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் காவல் ஆணையர் சங்கர் ஜீவா தகவல். திருவாரூரில் 12 கோடி ரூபாய் செலவில் ஆடித்தேர் வடிவமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கோட்டம் இன்று திறந்து வைக்கிறார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் மயிலாடுதுறை மாவட்டம் கடைமடைக்கு வந்து சேர்ந்தது. பாசனத்துக்காக 782 கனஅடி நீர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஜெகன் யாத்திரை கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கனடாவில் பாகிஸ்தான் ஆதரவாளர் ஹர்தீப் சிங் நிஜார் சுட்டுக்கொலை. தப்பியோடிய இருவரை தீவிரமாக தேடும் காவல்துறையினர். கீதா பதிப்பகத்திற்கு காந்தி அமைதி விருதை வழங்க காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு. சக்கர்ஷேவிற்கு விருது வழங்குவதை போன்றது என செய்தி தொடர்பாளர் ஜெய் ரமேஷ் விமர்சனம். 500 ஏர்பஸ் விமானங்களை வாங்க இண்டிகோ நிறுவனம் திட்டம். இந்திய விமான போக்குவரத்துத்துறை வரலாற்றில் புதிய சாதனை. லாரி ஓட்டுநர்களுக்கான கேபினில் குளிர்சாதன வசதி கட்டாயமாக்கப்படும். மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. போர்ச்சுக்கல் அணிக்காக 200வது களமிறங்குடோ. அதிக போட்டிகளில் விளையாடி சாதனை படைக்கும் நட்சத்திர கால்பந்து வீரர். நடிகர் அஜித்தின் 61வது படத்தை சிறுத்தை சிவா இயக்க உள்ளதாக தகவல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் ஆகும் என எதிர்பார்ப்பு. அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.